தூத்துக்குடி பூச்சந்தைக்கு வரும் மல்லிகைப்பூவின் வரத்து அதிகரித்துள்ளதால் விலை வீழ்ச்சியடைந்து கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பேரூரணி, செட்டி, மலப்பட்டி, ஆனந்தா, ஓசனத்தூ, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மல்லிகைப்பூ அதிகளவு விளைச்சல் கண்டுள்ளது. வழக்கமாக தூத்துக்குடி பூச்சந்தைக்கு 2000 கிலோ மல்லிகைப்பூ வரத்துள்ள நிலையில் தற்போது 5000 கிலோ வரை உயர்ந்துள்ளது. இதனால் 1 கிலோ மல்லிகைப்பூவின் விலை 300 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஆவணி பிறந்திருக்கும் போது மூர்த்த நாளில் கொஞ்சம் விலைவாசி இருந்துச்சு. வியாபாரங்கள் பரவாயில்ல, நல்ல முறையாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ மல்லி இந்த இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே எல்லாமே விலை டல்லு, கடையில் கொஞ்சம் வியாபாரம் டல்லாக இருக்குது. அதனால் சுமாராக தான் இருக்குது. செண்டு பூ கிலோ 20 ரூபா 30 ரூபா போய்கிட்டு இருக்கு. மல்லி கிலோ 200 ரூபா 300 ரூபா போய்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் சுமாராக தான் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி சார், பூ வரத்து இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது.